சத்தியமங்கலம் கரும்பு லாரியை வழிமறித்த யானையிடமிருந்து தப்பிப்பதற்காக கரும்புகளை கேட்ட காட்டு யானைக்கு கரும்பு துண்டுகளை வீசிவிட்டு சமயோசிதமாக தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் காட்டு யானைகள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுவது வழக்கம். இந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரி சத்தியமங்கலம் செல்வதற்காக ஆசனூர் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை தனது குட்டியுடன் கரும்பு லாரி வருவதைக் கண்டு சாலையின் நடுவே நின்று லாரியை வழிமறித்தது. இதனால் கலவரமடைந்த அந்த லாரி ஓட்டுநர் தனது கிளீனரிடம் லாரியின் மீது ஏறி கரும்பு துண்டுகளை சாலையோரம் தூக்கி வீசுமாறு ஓட்டுநர் கூறினார். அதன்படி கிளீனர் லாரியின் மீது ஏறி கரும்பு துண்டுகளை அள்ளி சாலையோரம் வீசினார். இதனையடுத்து அந்த கரும்புகளை நோக்கி காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையோரம் சென்றது. காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையோரம் சென்றதும் லாரி ஓட்டுநர் தனது லாரியை இயக்கி காட்டு யானையிடம் இருந்து தப்பினார். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையோரம் கரும்புகளை தின்றபடி நின்றிருந்ததால் மற்ற வாகனங்கள் புறப்பட்டு சென்றன.